வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரவி இன்ஜினியரிங் அகாடமிக். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற நம்ம டாபிக் என்ன அப்படின்னா இன்வலுட். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் இன்வலுட், டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ், அதோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டெஃபினிஷன் ஆஃப் இன்வலுட், த கர்வ் trace out by an end of the pieces of string when unwound from a circle or a rectangular polygon is called involute. So enna solla varanga appadina oru string, okay va, oru circle la oru string சுத்தி வச்சிருக்கிறத நம்ம என்ன பண்றோம், ஒரு அன்வைண்டிங் பண்ணும்போது அது 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது அதோட ட்ரேசஸ் பாயிண்டை தான் நம்ம இன்வலுட் ப்ரொஃபைலாக ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டைப் ஆஃப் இன்வலுட், என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கும். ஸோ இன்வலுட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்குலர், அது இன்வலுட் ஆஃப் ஸ்கொயர், இன்வலுட் ஆஃப் சர்க்கிள், அந்த இன்வலுட் ஆஃப் எ பெண்டகன், அந்த இன்வலுட் ஆஃப் எ ஹெக்ஸகன், இதுதான் டைப் ஆஃப் இன்வலுட். ஸோ ட்ரையாங்குலர் இன்வலுட், ஸ்கொயர் இன்வலுட், சர்க்கிள், பெண்டகன், ஹெக்ஸகன், ஸோ இதுதான் டைப் ஆஃப் இன்வலுட். ஸோ ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்வலுட் ஆஃப் சர்க்கிள், ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா இன்வலுட் ஆஃப் சர்க்கிள்ஸ். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் இன்வலுட், ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்வலுட் அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, சைக்ளாய்டுக்கும் இன்வலுட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ சைக்ளாய்டுக்கு சில ஹின்ட் பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்வலுட்டுக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன், காயில். ஸோ காயில் அப்படிங்கிற ஒரு வேர்டு அந்த குவஸ்டனில் வந்தது அப்படின்னா அது காயில். அடுத்தது அன்வவுண்டு. ஸோ அன்வவுண்ட், அன்வைண்டிங், ஸோ இதை மாதிரி சில வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம இன்வலுட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது ஸ்பைரல், ஸ்ட்ரிங், ஒயர், ரோப், ஸோ இதை மாதிரி சில வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இன்வலுட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இன்வலுட்டுக்கும் சைக்ளாய்டுக்கும் ஸோ கிவனில் கொடுக்குற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க, டைரெக்டாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் ரிமைண்டரில் வச்சுருங்க. ஓகே, இது அப்ளிகேஷன் ஆஃப் இன்வலுட். ஸோ இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஒயரை சுற்றிருக்காங்க. ஸோ அதை அன்வைண்டிங் பண்ணும்போது அது அதோட ட்ரேசஸ் பார்த்து ஒரு பாயிண்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வச்சுட்டு அதை என்ன பண்ணுறோம், ஒரு 360 டிகிரி அன்வைண்டிங் நம்ம பண்ணும்போது, முன்னாடி வந்து நம்ம சைக்ளாய்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஆர் காயின் எடுத்து ஹரிசாண்டல் டேபிளில் வித்தவுட் ஸ்லிப்பிங்கில் நம்ம ரோல் பண்ணும்போது அதோட ட்ரேசஸ் பாயிண்ட்டை நம்ம வரைஞ்சோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதே ஒரு ட்ரம்மு ஆர் ரோப்புல், ஓகேவா. ஸோ அன்வைண்டிங் ஸ்ட்ரிங்கை வந்து அன்வைண்டிங் பண்ணுறாங்க, ஓகேவா. அன்வைண்டிங் பண்ணும்போது அது அந்த ட்ரேசஸ் அந்த 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது அதோட ட்ரேசஸ் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். அதுதான் இன்வலுட் ப்ரொஃபைல். ஸோ அனதர் அப்ளிகேஷன் ஃபார் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அந்த கேபிள் லைன்ஸ் வந்து பண்ணுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் வந்து அந்த கேபிள்ஸ் வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு அன்வைண்டிங் பண்ணும்போது அந்த ட்ரம் வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும்போது, ஒரு பாயிண்ட் எனி ஒன் பாயிண்ட் கன்சிடர் பண்ணி 360 டிகிரி ரொட்டேட் அன்வைண்டிங் பண்ணும்போது அந்த ட்ரேசஸ் பாயிண்ட்டெல்லாம் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது ஒரு இன்வல்ட் ப்ரொஃபைல் வரும் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா, வரும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வல்ட்டில் ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ சர்க்கிள், ஓகேவா, எ ஒயர் இஸ் அன்வவுண்ட் ஃப்ரம் எ ட்ரம், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயர் அப்படிங்கிறதும் வேர்டு இருக்குது, அன்வவுண்ட் அப்படிங்கிறதும் ஒரு வேர்டு இருக்குது, ட்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்வலுட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம், ஓகேவா. ஸோ எ ஒயர் இஸ் அன்வவுண்ட் ஃப்ரம் எ ட்ரம் ஆஃப் 40 mm டயாமீட்டர், ட்ராவ் த லோக்கஸ் ஆஃப் ஃப்ரீ என் ஆஃப் தி ஒயர் ஃபார் அன்வைண்டிங் த்ரூ அன் ஆங்கிள் ஆஃப் 360 டிகிரி. ஸோ அப்போ அந்த எண்டு ஒயர், ஸ்ட்ரிங்கோட எண்டு ஒயர் அன்வைண்டிங் பண்ணும்போது, ஓகேவா, அதோட ட்ரேசஸ் வந்து 360 டிகிரி நம்ம ஆங்கிளில் வந்து அதை அன்வைண்டிங் பண்ணும்போது அதோட ட்ரேசஸ் பார்த்தா நம்ம ட்ரா பண்ணணும். ஆல்சோ ட்ராவ் எ நார்மல் அண்ட் டேஞ்சன் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ்
நேம் ஆஃப் தி கர்வ் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஒயர் அன்வவுண்ட் அந்த ட்ரம்னு சில வேர்ட்ஸை வச்சு நம்ம இன்வெலுட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி ஹவு டு ட்ரா த இன்வெலுட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் இதுதான், ஒரு ட்ரம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கு ஆர் ஒயர் ஓகேவா கன்சிடர் பண்ணிங்க, அது அன்வைண்டிங் பண்ணும்போது அதோட ட்ரேசஸ் பார்த்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இன்வெலுட் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு 40 mm டயாமீட்டருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். 40 mm டயாமீட்டர் வந்து என்ன பண்ணும், 2 cm காம்பஸில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இதை 4 equal பார்ட் டிவைட் பண்ணணும். நான் ஏற்கனவே சைக்கிளில் சொன்ன அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ட்ரா பண்ணும்போது 4 equal பார்ட்டு ஈக்குவலாக ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இதை 12 equal பார்ட்டை நம்ம ட்ரா பண்ணணும், அதோட நம்மளோட சாய்ஸ் தான். ஓகேவா? 12 பிரிக்கலாம் ஆர் 8 பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ கான்ஸ்டண்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12 equal பார்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் 360 degree, ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சொன்ன அதே சேம் ப்ரொசீஜர் தான். 360 degree டிவைட் பை 12 போட்டிங்கன்னா 30 degree வரும். ஸோ அப்போ 30 degree என்ன பண்ணணும், நம்ம ப்ரொடக்டரை ஸோ மேலே அப்பர் ஓகேவா அப்பரில் வச்சு என்ன பண்ணும், 30 degree, 60, 90 அண்டு இங்கேருந்து இன்னர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 30, 60, 90 வந்துடும். ஸோ இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலில் வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண பாயிண்ட்டை வச்சு ட்ரா பண்ணாலே ஸோ கீழே உள்ளது வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆகிடும். ஸோ இல்லைனா நீங்கள் இன்வெர்ட்டடாக ப்ரொடக்டரை எப்படி வச்சு இங்கே 30 degree, 60 degree, 90, 30, 60 ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ 12 points ப்ரொடக்டரை வச்சு நோட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது இந்த லைனும் இந்த லைனும் சேமாக இருக்கும். 30 degree நீங்கள் கரெக்டாக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் பட்டா கிடைக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர்பா சேம். ஓகேவா? இப்போ 12 equal பார்ட்டு நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இதுக்கு லெட்டர்ஸ் நோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 0, ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12 and 0 இந்த பாயிண்ட்டில் வந்துடும். ஓகேவா? 12 and 0 இந்த பாயிண்ட் வரும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ அதே ப்ரொசீஜர் தான் நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். என்ன அப்படின்னா சைக்ளாய்டில் ஒரு சில ப்ரொசீஜர் காமன், இன்வெலுட்டுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ என்ன பண்ணணும், இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலாஸ் பைடி, ஆக்சுவலாக 2πr, அந்த 2πrங்கிறது பைடியே கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பையோட வேல்யூ 3.14 × 40. ஸோ வேல்யூஸ் வந்து 125.6 mm. இப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிஜாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். இந்த ஹரிஜாண்டல் லைன் எப்படி இருக்கணும்னா, இந்த ட்ராயிங் ஷீட்டு எஜ்ஜுக்கு இந்த ட்ராயிங் ஷீட் எஜ்ஜுக்கு எப்படி இருக்கணும், பேரலலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த லைனுக்கு இதுதான் பேஸ் லைன் சொல்லுவோம். ஸோ இந்த லைன் வந்து லென்த் எவ்வளோ அப்படின்னா 125.6 mm. ஓகே, இது அடுத்த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். இப்போ இதை 12 equal பார்ட் நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த பேஸ் லைனும் 12 equal பார்ட்டை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் மெத்தட் சொல்லியிருக்கேன். ப்ரொடக்டரை இன்வெர்ட்டடாக வச்சுட்டு இங்கேருந்து 30 degree ப்ரொடக்டர் அப்படி வச்சுட்டு இங்கேருந்து 30 degree வச்சு என்ன பண்ணும், ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இந்த லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த இங்கே 12 equal பார்ட்டை டிவைட் பண்ணுறதுனால இங்கே 12 cm இதுக்கு இந்த 30 degree லைனுக்கு ஸ்கேல் கோயின் சைடு ஆகிற மாதிரி வச்சு 1 1 cm மார்க் பண்ணணும். எத்தனை சென்டிமீட்டர் மார்க் பண்ணால், 12 cm மார்க் பண்ணும். ஏன்னா இங்கே 12 equal பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 1st cm, 2nd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12. ஸோ அந்த 12 cm ஜஸ்ட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டும் இந்த பேஸ் லைனோட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணணும் ஸ்கேலை வச்சு. இப்போ என்ன பண்ணணும், மினிட் ஆஃப் ஸ்கேலை வச்சு இதுக்கு கோயின் சைடு ஆகிற மாதிரி டைட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வச்சு பேரலல் லைன் ட்ரா பண்ணணும். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த லைனுக்கு இது எப்படி இருக்குது, பேரலல் லைனாக இருக்குது. இதுக்கு எப்படி இருக்குது, பேரலல் லைனாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் லைன், ஸோ இந்த லைனுக்கு பேரலலாக நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு, நெக்ஸ்ட் லைன். ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் ஃபார் அனதர் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 equal பார்ட்டு ஈவன் டிஸ்டன்ஸில் டிவைட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸோ இதுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஸோ சார் எதுக்கு சேம் லெட்டர்ஸ் கொடுக்குறோம், ஸோ சேம் லெட்டர்ஸ் கொடுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நான் இந்த 1-2 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ ஏன் 1-2னா, ஜஸ்ட் இந்த லைனை நம்ம மெஷர் பண்ண போகிறோம், அந்த லைனில் வச்சு ஆர்க் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் சேம் லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான இருக்கும். ஸோ இதுதான் வந்து சேம் ப்ரொசீஜர் ஃபார் சைக்ளாய்டு.
இது வரைக்கும் நம்ம சைக்ளாய்டில் சேம் ப்ரொசீஜர் பண்ணியிருந்தோம். இப்போ இன்வெலுடுக்கு என்ன பண்ணோம், மினி டிராப் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனுக்கும் இந்த இந்த ஓங்கிற பாயிண்ட் இருக்குது, ஒன்னுங்கிற லைன் இருக்குது. ஸோ இந்த லைனுக்கு கோயின் சைட் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சுன்னா எல்ஷேப் ஸ்கேலு, இந்த கார்னர் பாயிண்ட்டை இந்த டைரக்ஷனில் வைக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கு 90 டிகிரி லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ சங்கு சக்கரம் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதோட லைன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, நீட் ஆஃப் ஸ்கேல் எப்படி வைக்கணும், இதுக்கு ஒரு ஸ்கேலை இதுக்கு கோயின் சைடு வர மாதிரி வச்சு இந்த டைரெக்ஷனில் அனதர் ஸ்கேல் வர மாதிரி வந்துன்னா இதுக்கு இது 90 டிகிரி. ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணணும். சரி, ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், ஸோ டூங்கிற பாயிண்ட்டுக்கு நேர் மினி டிராப் ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணணும். அப்போ இது வந்து கோயின் சைடு வர மாதிரி ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அனதர் ஸ்கேல் இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரியில் இருக்கும். ஓகே. அடுத்த தேர்ட் பாயிண்ட், இதே ப்ரொசீஜர் தான் எல்லா பாயிண்ட்டுக்கும். தேர்ட் பாயிண்ட்டில் ஒரு ஸ்கேலை மினி டிராப் ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்னர் பாயிண்ட் இங்கே இருக்கும், அனதர் ஸ்கேல் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா இங்கே போயிடும். ஆக்சுவலாக இந்த டைரெக்ஷனில் கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வர மாதிரி வச்சிங்கன்னா 90 டிகிரி. ஆக்சுவலாக இந்த இந்த லைனுக்கு 90 டிகிரி வரையணும், அடுத்து இந்த லைனுக்கு 90 டிகிரி. இங்கே போயிட்டு நம்ம ப்ரொடக்டை செட் பண்ணி 90 டிகிரி எடுத்து அதை ட்ரா பண்ணுறது ரொம்ப டைம் லேட் ஆகும். ஸோ ஈஸி ப்ரொசீஜர் ஃபார் மினி டிராப் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட கார்னர் பாயிண்ட்டை இதுக்கு கோயின் சைடு வர மாதிரி ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அனதர் ஸ்கேலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு 90 டிகிரி ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்டில் வச்சு ஒரு மினி டிராப் ஸ்கேலில் வச்சிங்கன்னா 90 டிகிரி. ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபார் 6, 7, 8, 9. இப்போ 9th நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஸ்கேலில் இந்த டைரெக்ஷன், ஸோ இங்கே இந்த டைரெக்ஷன் டவுன்வர்ட் டைரெக்ஷன் போயிடக்கூடாது. இப்போ வந்து என்ன பண்ணும், அப்படியே இது எந்த டைரெக்ஷனில் வருது, சங்கு சக்கரம் மாதிரி வரணும் நம்மளுக்கு. அடுத்தது 10th இங்கே வச்சிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக 90 டிகிரி அப்படி வரும். அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்த 11 பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் அதே சேம் ப்ரொசீஜர், அந்த மினிட் ஆஃப் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ ஆர்க் அடிக்கணும். ஸோ ஆர்க் அடிக்கிறது நல்லா கவனிங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இதுதான் பேஸ் லைனு, பேஸ் லைன்லேருந்து தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 1 வரைக்கும் காம்பஸில் மெஷர் பண்ணணும். இதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி 1ங்கிற பாயிண்ட்டில் வச்சு காம்பஸை இந்த லைனில் ஆர்க் அடிக்கணும். இந்த 90 டிகிரி லைன் வரைஞ்சிருக்கும் பாரு, இதில் தான் ஆர்க் அடிக்க போகிறோம். பட் எங்கேருந்து மெஷர் பண்ணணும், இந்த பேஸ் லைன்லேருந்து 1 வரைக்கும் மெஷர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் வச்சு ஒரு ஆர்க் அடிக்க போகிறீங்க. அடிச்சிட்டேன். அடுத்த நெக்ஸ்ட்டு, இதே இந்த பாயிண்ட்லேருந்து செகண்ட் லைன் வரைக்கும் மெஷர் பண்ணணும் காம்பஸில். இதுதான் நம்மளுக்கு காமன் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸில் இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் லைனு 90 டிகிரி வரைஞ்சிருக்கும் பாரு, அதில் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் அடிக்கணும். அதுக்கு லெட்டர்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஏங்கிற லெட்டர், செகண்ட் பாயிண்ட்டுக்கு பிங்கிற லெட்டர்ஸ் நான் நோட் பண்ணிவிட்டேன். இப்போ அதே ப்ரொசீஜர், இதான் காமன் பாயிண்ட், காம்பஸ் இங்கே வச்சுங்க. தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணணும், பென்சில் எங்கே வைக்கணும், காம்பஸ் எங்கே வைக்கணும், 3 வரைக்கும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காம்பஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே காம்பஸ் பாயிண்ட் வச்சு இந்த லைனில் என்ன பண்ணணும், ஆர்க் அடிக்கணும். ஸோ ஆர்க் அடிச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சிங்கிற லெட்டர்ஸ் கொடுக்கும். இப்போ அதே ப்ரொசீஜர் அடுத்த நெக்ஸ்ட்டு, இதிலேருந்து 4th பாயிண்ட் வரைக்கும் காம்பஸ் மெஷர் பண்ணணும். அப்போ இந்த 4th பாயிண்ட்டில் வச்சு என்ன பண்ணுறீங்க, ஆர்க் அடிக்கணும். ஸோ அந்த ஆர்க் அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து டி. அடுத்த நெக்ஸ்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து 5th வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள், 5th லைனில் வச்சு ஆர்க் அடிக்கும். ஸோ இதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ 8th பாயிண்ட்டு, இது 9th. இப்போ 0லேருந்து 9th பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணணும், இந்த 9ல வச்சு இங்கே ஆர்க் அடிக்கணும். ஸோ ஆர்க் அடித்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ஒரு லெட்டர்ஸ் ஐ. அடுத்த நெக்ஸ்ட்டு 10, ஸோ 11, 12 வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே முடிஞ்சிடும். ஸோ 12 வந்து இங்கே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து பாயிண்ட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏபிசிடிஇஎஃப்ஜிஹச். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ப்ரொஃபைல் ஒரு ஹச் பென்சில் வச்சு ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் ஹச்பி பென்சில் வச்சு என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு இன்வலுட் ப்ரொஃபைல் வரும். இதுதான் இன்வலுட் கர்வ், நேம் ஆஃப் தி கர்வ் அப்படிங்கு கேட்டிருக்கிறது இன்வலுட், அவ்வளோதான். இப்போ டேஞ்சன் அட் நார்மல் அட் எனி ஒன் பாயிண்ட் சொல்லிட்டாங்க, அட் எனி ஒன் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த செலக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். செலக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்லேருந்து சென்டர் லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனை மெஷர் பண்ணுங்கள், இது எங்கே வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் அந்த பாயிண்ட். ஓகேவா? எனி ஒன் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லைனை மெஷர் பண்ணி இதோட மிட் பாயிண்ட் வரும், மிட் பாயிண்ட் வச்சு காம்பஸில் என்ன பண்ணுறீங்க, ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள், ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக இந்த லைனுக்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். இங்கே காம்பஸ் பாயிண்ட் வச்சு இங்கே பென்சில் வச்சு ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. செமி சர்க்கிள் இப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம், இல்லை இப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஓகே, ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கிளும் செமி சர்க்கிளும் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது டேஞ்சன், சாரி நார்மல். ஓகேவா?
ஸோ இந்த லைனை பேஸ் பண்ணி 90 டிகிரி, இந்த லைனுக்கு 90 டிகிரி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அது டேஞ்சன். ஸோ அவ்வளோதான், டேஞ்சன் அட் நார்மல் ஓவர் நேம் ஆஃப் தி கவர் இன்வொலுட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள்ஸ் போடணும், ஆல் டைமென்ஷன் ஆர் எம்எம், ஸ்கேல் 1:1. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும் ஒரு டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம். சரி ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து சர்க்கிள் ஆஃப் இன்வொலுட். இப்போ ஸ்கொயர் ஆஃப் இன்வொலுட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் பார்க்கும். இப்போ ஸ்கொயர் இன்வொலுட், ஸ்கொயரோட 30 mm, இது சிம்பிளாக இருக்கும். ஸோ 30 mm ஸ்கொயர் நமக்கு ஒரு இன்வொலுட் ட்ரா பண்ணும். சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, 30x30 ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிவிடுங்க, அதோட லெட்டர்ஸ் ABCD. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட ப்ரொசீஜர் அப்படின்னா, இதை 30 mm இருக்குது காம்பஸில், 30 mm எடுத்துகிட்டு இந்த பிங்கிற லைன்லேருந்து வெர்டிகலாக ஒரு 30 mm லைன் வரையணும். பிங்கிற லைனுக்கு நேர் எவ்வளோ வரையணும், 30. ஸோ 30 வரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு லெட்டர்ஸ் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள், B1 அப்படின்னு நான் ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறேன். சரி அடுத்தது நெக்ஸ்ட்டு, இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த லைன்லேருந்து ஓகேவா, பி வரைஞ்சிட்டோம், பிலேருந்து ஒரு வெட்டிகள் லைன் வரைஞ்சோம், சிலேருந்து ஒரு வெட்டிகள் லைன். இதோட லென்த் எவ்வளோனா, இந்த 30 இருக்கா, 30யோட இன்னொரு 30 ஆட் பண்ணணும், 60. ஓகேவா, இதோட இது என்னென்னா அதோட டபுளாக இருக்கணும், அடுத்தது ட்ரிபிளாக இருக்கணும், அடுத்தது அதோட ஃபோர்த், அப்படியே 30 30 ஆட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ இது 0, இது 30, இது 60. ஓகேவா, இதுக்கு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் P2. அடுத்து நெக்ஸ்ட்டு டிலேருந்து வரைஞ்சா என்ன பண்ணுவோம், டிலேருந்து வெர்டிகல் லைன் வரைஞ்சோம்னா என்ன பண்ணுவோம், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது 30 இருக்குன்னா இது 60, டபுளாக இருக்கணும். ஸோ இந்த 60யோட ஒரு 30 ஆட் பண்ணணும், இந்த வேல்யூ ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் என்ன வரும், ஸோ 90. ஸோ 90 mm என்ன பண்ணுறீங்க, ஒரு லைன் எங்கேருந்து 90 எடுக்கணும், இந்த டிங்கிற பாயிண்ட்லேருந்து 90 எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு லெட்டர்ஸ் நோட் பண்ணுங்கள், P3. சரி அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த இது 90 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் இருக்குது, பி வரைஞ்சிட்டு, சி வரைஞ்சிட்டு, டி வர, அடுத்து ஏ, ஏவோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 60க்கு அப்புறம் 90 90க்கு அப்புறம் ஒரு 30 ஆட் பண்ணிங்கன்னா 120 120க்கு ஒரு பாயிண்ட் வச்சு P3. இப்போ என்ன பண்ணணும், இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த P1 P2 P3 P4க்கு ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்கொயர் யூனிட். ஓகே, தேங்க்யூ.